வில்லனில் ஐடியில் சரியாகவே பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஏற்றவே இல்லை. பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தாவே தெரியும், எப்பயோ 50,000 பாயிண்ட் தாண்டி போயிருக்க வேண்டியது. ஆனால் பாயிண்ட் வந்து சரியாக ஏற்றாத காரணம் நைட் டைமில் ஜோன் சரிவை வச்சு ஆட மாட்டோம். ஸோ அது ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஏன்னா அட்டாக் பண்ணி சில டைமில் வந்து மைனஸும் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்து கரெக்டாக ப்ளஸ் ஏற்றலாம், மைனஸே ஆகாமல் ப்ளஸ் ஏற்றலான்னு சொல்லி ஜோன் சரிவை வச்சு இல்லைன்னு சொன்னேன், ஆனால் ஆள் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் நானே ஜோன் சரிவை பண்ணேன். அந்த அளப்பரை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாடி நின்றோடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வீடியோ பார்த்துருக்குங்க எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லனில் ஐடியில் ஒரு சின்ன தம்பி ஆடுவான், குட்டின்னு பேர். அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே குட்டி. ஸோ நீங்களும் விஷ் பண்ணிவிடுங்க. அவனும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம டாப் 2 ரீஜனில் இருக்கிறது காரணம் அவனும் தான், ஏன்னா காலில் ஃபுல்லாக அவனும் ஆடுவான். ஸோ மறக்காமல் அவனுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் பண்ணி உங்கள் அன்பை செலுத்துங்க, ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பாதிக்கு பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்டாவது ப்ளே பட்டன் வாங்கிக்கலாம். என்னடா முதல் ப்ளே பட்டன் வச்சுருக்கியா? 100K வந்தால் தானே ப்ளே பட்டனே கிடைக்கும், உனக்கு எப்படிடா ப்ளே பட்டன் கேட்டிங்கன்னா கடைசியில் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து பண்ண இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய சேனலில் வந்து 400K வச்சுருந்தேன்னு. ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியாக நம்ம லாஸ்ட்டில் வந்து பண்ணால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பண்ணால் செத்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். நானும் இவங்க எப்படி ஆசாவாங்க எப்படா ரிவைவ் பண்ணலாம் தான் இருந்தேங்க, ஏன்னா சும்மா வண்டியில் சுற்றிட்டு கடுப்பு. இவங்களை ரிவைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ண வந்துட்டேன். லாஸ்ட்டு ஜோனுக்கு முன்னாடி ஜோன் இல்லை, லாஸ்ட் ஜோனே வந்துருச்சு. ஹெல்த்து செம்மையாக வந்து பண்ண இறங்கிச்சு. இவங்களை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள ரிவைவ் பண்ணி விட்டேன். அவங்களோட கடமை தான். இதுக்கப்புறம் வந்து அவங்க வின் பண்ணுறது அவங்கக்கிட்ட தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து வில்லன் இல்லா ப்ரோ வந்து ஒரு சைடில் வந்து பண்ண இறங்கிட்டுருக்காங்க. அவங்கவுங்க ஒரு சைடில் இறங்கிட்டுருக்காங்க. இதுதான் செம்மையான கவர் இவன் சூஸ் பண்ணுறான் பாருங்கள். செம்ம இந்த இடத்துல வந்து பண்ணால் கொஞ்சம் நேரம் கவரில் வந்து பண்ணால் வெயிட் பண்ணலாம். ஜோனும் பக்கத்தில் இருக்குது. அலை வேறு வந்து பண்ணால் 10 பேர் இருக்காங்க, ஒன்றும் எனிமி 6 பேர் இருக்காங்க. டே என்னடா ஜோனுக்கு இங்கே கரெக்ட் இப்போ தான் கரெக்டுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்து போயிட்டு லூட் எடுக்கிறதுக்கு போய் பார்த்தா அந்த லூட்டில் எதுவும் இல்லை போல். கொஞ்சம் நேரம் விட்டால் கூட நல்லா ஹெல்த் வந்து பண்ணால் குறைஞ்சிரும். இவனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அலைவு குறையும்னு சொல்லிட்டு. நம்ம டீம்மேட்ஸும் வந்து பண்ணால் ஃபைட் வந்து பண்ணால் எடுத்துருக்காங்க. ஒருத்தவரை வந்து பண்ணால் நாக்டவுன் பண்ணிட்டாரு. இல்லை எங்கேருந்து ஒருத்தவனை வந்து பண்ணால் ஹெட்ஷாட் அடிக்க வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் 20-30 தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எதுலேயும் ஸ்கோப் இருக்காதா என்ன என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆகுது நம்ம வந்து யூஎம்பிலலாம் ஆடி. ஏன்னா இறக்கி விட்டால் கூட யூஎம்பி இருந்தால் கூட யூஎம்பி வந்து கண்டுக்க மாட்டேன், பைசன் வச்சு தான் அழுத்துவோம். ஏன்னா பைசன் தான் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஏற்றி வச்சுருக்காங்க, நல்லாவும் அடிக்குது. எஸ்எம்ஜி M540 நல்லா தான் அடிக்குது. ஆனால் ஹெட்ஷாட் அடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டாங்க. இங்கே சுற்றி எனிமி பாவம், அவரும் நிறையவே எனிமி அடிக்க ட்ரை பண்ணார். இப்போ 3 பேர் இருக்காங்க. கிராஸ் வயர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. டப்புன்னு பார்த்தா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு அலை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் டீம்னு நினைக்கிறேன். போய் இப்போயே அடி, ஏன்னா டேமேஜ் வாங்கியிருப்பான்னு சொன்னேன். செம்மையாக அடித்தாங்க ஒருத்தனை, ஆனால் அவன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் உள்ளே ஒருத்தன் மெடிக்கிட்டு போட்டிருந்தான், அவனை வந்து டேமேஜ் பண்ணி நாக் டவுன் பண்ணிட்டான். அவனுக்கும் செம்ம டேமேஜ், ஏறி போயிட்டு இப்படியே அடிச்சிடறான்னு சொன்னேன். அவனை மெடிக்கிட்டு போட ட்ரை பண்ணான். கடைசியாக வந்து இவனும் நல்லா அழுத்தி பிடிச்சான் அவனை. சோனியா ஆட்டிட்டு ஆகிட்டு கடைசியில் வந்து பார்த்தா பைபிள் செத்து போயிட்டான். கடைசியில் வின்னும் வந்து பண்ணால் எடுத்துட்டோம். வேறு லெவலில் வந்து பண்ணால் ஜோன் சர்வை பண்ணி இவங்களை வந்து காப்பாற்றி வின் வாங்க வச்சுட்டேன். கேடி ரேட்டு தான் போகுது, என்ன பண்ணுறது? கேடி ரேட்டெல்லாம் வந்து பண்ணால் செம்மையாக வந்து பண்ணால் குறைஞ்சிரும் நம்ம ஜோன் சர்வை பண்ணால். ஏன்னா கில் எடுக்காமல் வின் பண்ணாலும் கேடி ரேட் குறையாது, அப்படியே வந்து இதாகும். ஒரு மேட்ச் வந்து தோத்தோன்னா கேடி ரேட்டு புஷ்ஷுன்னு போயிடும். பரவாயில்ல, கேடி ரேட்டு போனாலும் போட்டோம். இப்போ வந்து AWM எடுத்துக்கிட்டேன், நிறையவே கில்ஸ் வந்து பண்ணால் எடுத்துகிட்டேன். இந்த மேட்சும் ஜோன் சர்வை தான் பண்ணேன், ஆனாலும் எனிமி அடிச்சுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு மீடியமான லாபி, அதனால் நம்ம சோலோவிஸ் ஸ்குவாட கூட ஆடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. நானும் எனிமிஸாக நிறைய பேர் வந்து பண்ண அடிச்சுட்டு வந்தேன். ஒரு 2 பேர் வந்து AWM அடித்தேன், ஒருத்தவங்க செம்மையாக வந்து பண்ண ஹெட்ஷாட்டும் அடிச்சிட்டேன். AWM வந்து இப்போ வந்து விளையாட வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ப்ராக்டிஸும் வந்து பண்ணால் பண்ணிகிட்ருக்கேன். AWM வந்து விளையாடணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. அதுவும் ஸ்கோப் போடாமல் ஆடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. திருப்பியும் ஸ்கோப் போடாமல் ஒரு 1v4 பண்ணுங்க, ஸ்கோப்பே போடாமல் எனிமிஸ் எல்லாம் அடித்து ஓடணும். அதுமாரி வந்து விளாட்ணும்னு ஒரு ஆசை, பேராசை தான், ஆனாலும் ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்பப்போ எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து ட்ரைனிங்கில் தான் வந்து ரொம்ப AWMக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சுவிட்ச் தாங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியல.
ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணிடலாம். இங்கே இந்த எனிமி வந்து ட்ரோகன் வச்சுட்டு ரொம்பவே வித்த காமிச்சிட்டு இருந்தால் நான் சமயம் வந்து பண்ணேன், டேமேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வில்லன் இல்லை வந்து கில் வந்து பண்ணேன் எடுத்துனா அலை வந்து எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. என்னடா நம்மளே வந்து பண்ணால் 11 கில் வந்து பண்ணேன் எடுத்துட்டோங்க, இங்கே ஒரு எனிமி நம்ம மேலே பார்த்தோம்ல, சரி பாம்பை போட்டு வந்து பண்ணால் கில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாம்பை தூக்கி போட்டேன். அவனுக்கு டேமேஜே போகல, மேலே இருக்கானா கீழே இருக்கானான்னு தெரியல. அவன் கீழே தாங்க இருக்கான், நான் மேலே இருக்கான்னு நினச்சிட்டு வந்து மேலே பாம்பு போட்டால் அவன் கீழே குஷ்டான்னு நினைக்கிறான். அவன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஸோ அடிக்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து அவனை இந்த சைடாக வருவான்னு எனக்கு தெரியும். கடைசியாக ஏடபிள்யூமில் அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து கில் பண்ணிட்டேன். ஏடபிள்யூமில் 1v3 இங்கே மட்டும் பண்ணியிருக்கேன், ரெண்டு பேரும் வந்து ஹெட்ஷாட்டு ஒருத்தனை வந்து பாடியிலே வந்து அடித்து கில் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு எனிமி தான் என்கிட்ட எக்கச்சக்கமான சூப்பர் மெடிக்கிட் இருக்குங்க. ஜோன் சர்வே பண்ணுறேன்னா ஒரு மேட்ச் ஆச்சு மெடிக்கிட் போட்டு இவங்களுக்காக வின் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ஜோன் சர்வேன்னு சொல்லுவாங்க. ரிவே பண்ணி மட்டும் விட்டால் ப்ரோஜனம் கிடையாது, இவங்கெல்லாம் செத்துட்டா கூட நம்ம மெடிக்கிட் போட்டு வின் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா செத்து செத்து விளையாடிட்டுருக்காங்க, ஏன்னா ரிவே பாயிண்ட் எடுக்கிறதுக்காக இவன் சாவை விட்டு இவன் வந்து மிஷினில் ரிவே பண்ணி அது ஒரு பாயிண்ட் ஏறுறதுக்காக அவன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இனிமே எங்களை பார்த்துட்டு எங்களை அடிக்க வந்தான். நான் க்ரோனோ போட்டோன்னு அவன் வந்து பயந்துட்டு போயிட்டான். எங்கிட்ட இருக்க காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா இவங்ககிட்ட கொடுத்துறேன். நானும் இவங்களை எல்லாரையுமே வந்து இப்போ நான் சாவை சொல்ல போகிறேன், ஏன்னா நான் மெடிக்கிட் போட்டு வந்து போனால் வின் பண்ணணும்னு ட்ரை பண்ண போகிறேன். இவங்களெல்லாம் சாவை விட்டு நம்ம மெடிக்கிட் போட்டு வந்து போனால் வின் பண்ணலாம், ஏன்னா சூப்பர் மெடிக்கிட் எக்கச்சக்கமாக இருக்குது. நார்மல் மெடிக்கிட்ஸ் எல்லாம் வந்து போனால் கீழே போட்டேன், எப்படியும் 20 கிட்ட வந்து போனால் இருக்குன்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக வந்து போனால் நம்ம சூப்பர் மெடிக்கிட் போட்டே வந்து போனால் வின் பண்ணிடலாம். எல்லாருமே வந்து போனால் எலிமினேட் ஆகிடுவாங்க பாருங்கள். வில்லனிலாவும் எலிமினேட்னா கிராண்டு கோபாலும் வந்து போனால் எலிமினேட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உயிரே வான்னு சொல்லி அவரும் ரீஜன் பிளேயர் தான். எல்லாரையும் சாவ வச்சுட்டாங்க, எல்லாரையும் சாவ வச்சுட்டேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ எனிமி ஒரு ஆள் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு, ஏன்னா நிறைய எனிமிஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டம், அவ்வளோலாம் உடச்சி நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைம் தான் நம்மளால் வந்து வெடிக்கிட்டு போட்டு நம்மளால் வின் பண்ண முடியுதா, ஏன்னா ஜோன் செம்மையாக வந்து பண்ண இறங்குது. ஸோ ட்ரை பண்ண பார்க்க போகிறோம், ஒரு எக்ஸ்பீரியன்மெண்ட் மாரி ஜோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மெடிக்கிட் போட்டு வந்து பண்ணால் வின் பண்ண முடியுதான்னு. ஜோனில் இல்லை, கடைசி ஜோனில் சுருகும் போது மெடிக்கிட் போட்டு வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குறைய போகுதுன்னு தெரியல. ப்ரோ ரெடியாக இரு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் போயிட்டு டேமேஜ் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் மெடிக்கிட் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான். மெடிக்கிட்டும் வந்து போனால் போட ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். அவனும் என்ன ஃப்ரீஸ் பாம்பெல்லாம் தூக்கி போட்டு வந்து போனால் நம்மளை வந்து கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை பாருங்கள், ஃப்ரீஸ் பாம்பை தூக்கி போட்டாங்க. யாருங்க இவங்க? ஏ நார்மல் மெடிக்கிட்ஸ் எல்லாம் நான் கீழே போட்டேன், எப்படி தான் வந்து நார்மல் மெடிக்கிட்ஸ் ஏறிச்சின்னு தெரியல. சைடில் போனல அங்கே தான் நான் மெடிக்கிட் போட்டேன், அது ஏறிச்சு போல. இப்போ நான் மாட்டும் வந்து சூப்பர் மெடிக்கிட் சுற்றிட்டுருக்கேன், அவனும் வந்து பார்த்தா மெடிக்கிட் போட்டுட்ருக்கான். ஜோன் வந்து இப்போ நான் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஸோ மெடிக்கிட் நானும் செம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன், உட்காந்து உட்காந்து இந்திரு ப்ரோ அப்படின்னு சொன்னால் நம்ம மனோஜ். அதுக்கப்புறம் மெடிக்கிட் போட்டே வந்து நம்ம வின் பண்ணியாச்சு, வேறு லெவலில் வந்து போனால் வின் பண்ணிட்டேன். ஸோ 4-5 மெடிக்கிட் போட்டேன், அவன்கிட்ட மெடிக்கிட் இல்லை போல, இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட ஊசியெல்லாம் இருந்துச்சு, சேஃப்டிக்கு ஊசியெல்லாம் வந்து பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்த மேட்ச் நான் ட்ரை பண்ண போகிறேன், எல்லாருமே சாகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 12 கில்லே எடுத்து வேறு லெவலில் மெடிக்கிட் போட்டே வந்து போனால் நம்ம வின் பண்ணியாச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வின்னு. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சேனலோட ப்ளே பட்டன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. 4 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக இது மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. வீடியோஸும் இல்லை, சேனல் நேமும் இல்லை, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வைக்கல, அதுதான் உண்மை. ஒரு மாதிரியாக இருக்குங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திருப்பியும் நம்ம வந்து கண்டிப்பாக நான் ஹோப் விட மாட்டேன், திருப்பியும் நம்ம வந்து 100K அடிக்கிறோம். அகெயின் வந்து ப்ளே பட்டன் நம்ம வந்து வாங்குகிறோம், அது அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.